ஹாய், வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி கத்திரிக்காய் ஃப்ரை. செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. நான் இப்போ ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நெட்டி இப்படி கட் பண்ணி விட்டு இப்படி நேராக இப்படி கட் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த மாதிரி கிராஸாக கோடு கோடாக இது பண்ணிக்க கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்படி இப்படி நேராக கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு அப்புறம் சின்ன சின்னதாக கீறி கீறி விட்டணும். இந்த மாதிரி இதை எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இதை இப்படியெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் நான் இந்த கத்திரிக்காய் கட் பண்ணி கழுவி வச்சதை வாணலியில் வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக வச்சுக்குவோம். கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேகணும். இப்போ இதை அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். நாம ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா சூப்பராக வெந்து தண்ணியெல்லாம் வத்திருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. முக்கால் பதம் வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோம். தேங்காய் எண்ணெயில் பொறிச்சா நல்ல வாசனையாக நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இது இப்படியே நம்ம சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இதில் வேறு எந்த வேலையும் இல்லை. உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு அரைப்பதமாக வேக வச்சு அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா கத்திரிக்காய் வறுவல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்குவோம். ஒரு 10 மினிட் இப்படி ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குவோம். திறந்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு திருப்பி போட்டுக்குவோம். இன்னொரு 10 நிமிஷம் கூட ஃப்ரை ஆகட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சா பார்ப்போம். சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள்.
இன்னும் நல்லா முறுவலாக ஃப்ரை ஆகணும்னா நம்ம சிம்மிலேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும்னா இப்படி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இல்லை இப்படியே எடுத்து சாப்பிட்றதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் வந்து ஃப்ரை பண்ணுறதுனா ஃப்ரை பண்ணலாம், இல்லை இப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். நம்ம வந்து இதை வந்து தயிர் சாதத்தோட, தக்காளி சாதத்தோட, ரசம் சாதத்தோட சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.